ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவில் கான்செப்ட் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டாப் பிராண்ட், லோக்கல் பிராண்ட், இதில் எந்த பொருளை வாங்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து டாப் பிராண்ட் அப்படின்னா என்ன, இல்லை வந்து அன்னோன் பிராண்ட்ஸ் அப்படிங்கிறது என்ன. பிராண்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு கம்பெனியோட நேமை வந்து நம்ம பிராண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதில் அன்னோன் பிராண்ட்ஸ் நிறையா இருக்குது, டாப் பிராண்ட்ஸ் இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு டாடா ஸ்டீல்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது வந்து ஒரு டாப் பிராண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இதே காமதேன் ஸ்டீல்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு அன்னோன் பிராண்ட். ஸோ கொஞ்சம் தமிழ்நாட்டில் மட்டும் சிலருக்கு வந்து தெரியக்கூடிய ஒரு பிராண்டாக இருக்குது. இந்த மாதிரி இருக்கிறப்போ நம்ம லோக்கல் பிராண்டு வாங்கலாமா அப்படிங்கிற சந்தேகம் பலருக்கு இருக்குது. ஸோ இந்த லோக்கல் பிராண்ட் வந்து குவாலிட்டியாக இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் சந்தேகம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பொருட்களை வாங்கலாமா அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து டாப் பிராண்ட் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஸோ இந்த டாப் பிராண்ட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி மார்க்கெட்டில் அவங்கள ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த பிராண்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து குவாலிட்டியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி பிராண்டெல்லாம் வந்து என்ன சொல்கிறோம், நம்ம டாப் பிராண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு சில பிராண்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா லோக்கலாக வந்து மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. அந்த பிராண்ட் நேம் பார்த்திங்க அப்படின்னா பெருசாக நமக்கு பரிச்சயம் இல்லாத ஒரு பிராண்ட்ஸாக இருக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு வாஷ் பேஷன் எடுத்துட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து பேரிவேர்லேயும் இருக்குது, அதே மாதிரி குவாலிட்டி அப்படிங்கிற ஒரு பிராண்ட் இருக்குது. ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா ஸ்பெல்லிங் கூட KWALITY அப்படின்னு இருக்கும். அதாவது ஒரு லோக்கல் பிராண்ட் அப்படின்னு நினச்சிக்கலாம். அந்த லோக்கலாக மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஸோ இந்த ரெண்டுக்கும் வந்து வித்தியாசம் பார்த்திங்க அப்படின்னா பெருசாக கிடையாது. ரெண்டுமே வந்து நமக்கு குவாலிட்டியாக தான் இருக்கும். பட் என்னென்னா பிராண்ட் நேம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம பேரிவேர் அப்படிங்கிறது ரொம்ப ரீச் ஆகிருக்கு. இந்த பிராண்ட் நேம் பார்த்திங்க அப்படின்னா ரீச் ஆகலை அப்படிங்கிறதான் வந்து சொல்கிறோம். அஃப்கோர்ஸ் டாப் பிராண்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து குவாலிட்டி அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதான் வந்து உண்மைதான். அதுக்குன்னு அன்னோன் நேமில் இருக்கிற பிராண்ட்ஸ் எல்லாம் வந்து குவாலிட்டி இல்லை அப்படிங்கிற அர்த்தமே கிடையாது, ஓகேங்களா. ஸோ இப்போது நம்ம இந்த பிராண்டை வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு பேராமீட்டர் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் பார்த்திங்க அப்படின்னா காஸ்ட். அதாவது நம்ம லோ பட்ஜெட்டில் வீடு கட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த லோக்கல் பிராண்ட்ஸை வந்து வாங்கி பயன்படுத்தலாம். அதில் எந்த தவறுமே கிடையாது. அதாவது ஒரு உதாரணத்துக்கு நம்ம ஸ்டீலே எடுத்துக்கலாம், டாடா ஸ்டீல்ஸ் எடுத்துக்கலாம். அது வந்து ஒரு கிலோ வந்து ஒரு 75 ரூபாய்க்கு விற்குது அப்படின்னா, இதே காமதேன் ஸ்டீல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 68 ரூபாய்க்கு தான் விற்குது. அதாவது ஒரு கிலோவுக்கு வந்து 7 ரூபா வந்து நமக்கு இருக்குது. அதை ஒரு டன்னுக்கு பார்த்திங்க அப்படின்னா 7000 ரூபா வந்து வித்தியாசம் வருது. ஸோ இப்போ ஒரு 7 டன் 8 டன் பிடிக்குது அப்படின்னா நமக்கு ஒரு 50,000 ரூபாயிலேருந்து 60,000 ரூபா வரைக்கும் நமக்கு வந்து மிச்சமாக இருக்குது, வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஜாக்வார் எடுத்துக்கலாம். ஸோ ஜாக்வார் இப்போ பைப் ஃபிட்டிங்ஸ்லாம் வந்து ஜாக்வாரில் போட்டிங்க அப்படின்னா ஒரு மிக்சடு வால்வ் எடுத்துட்டிங்க அப்படின்னா 8000 ரூபா வந்து ஜாக்வாரில் வருது. இதே வந்து நீங்கள் ஏசிட் அப்படின்னு ஒன்று இருக்குது, அசிட் அப்படின்னு ஒரு பிராண்ட் இருக்குது, நம்ம லோக்கலில் அவைலபிளாக இருந்து இருக்குது. அது பார்த்திங்க அப்படின்னா வெறும் 3000 ரூபா தான் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட வந்து 5000 ரூபா வந்து நமக்கு ஒரு மிக்சடு வால்வில் மட்டும் வந்து நமக்கு சேவ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு சிமெண்ட் எடுத்துங்க, அல்ட்ராடெக் எடுத்துக்கலாம், இதே மகா சிமெண்ட் எடுத்துக்கலாம். ஸோ அல்ட்ராடெக்கும் மகா சிமெண்ட்டுக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 50 ரூபா வந்து வித்தியாசம் வருது. ஸோ இப்போ அந்த 50 ரூபா வித்தியாசம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு உங்களுக்கு 500 மூட்டை அப்படிங்கிறப்ப 25000 ரூபா வந்து உங்களுக்கு வித்தியாசம் வந்துடுது. ஸோ இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு மகா சிமெண்ட்டுக்கும் அல்ட்ராடெக் சிமெண்ட்டுக்கும் குவாலிட்டி வைஸில் பெரிய வித்தியாசமெல்லாம் இருக்காது. அவங்க வந்து டாப் பிராண்ட், இவங்க வந்து பிராண்ட் வந்து கொஞ்சம் இப்போ தான் வந்து டெவலப் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா சிமெண்ட் எல்லாமே வந்து ஒரே மாதிரி தான் வந்து இருக்குது. இப்போது நாம் எதை வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதான் வந்து முக்கியம். ஸோ உங்களுக்கு வந்து லோ பட்ஜெட்டாக இருக்குது அப்படிங்கிறப்ப நீங்கள் கண்டிப்பாக வந்து என்ன பண்ணலாம், நம்ம இந்த லோக்கல் அவைலபிள் மெட்டீரியலை வந்து யூஸ் பண்ணலாம். இல்லை உங்கள் பட்ஜெட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, எவ்வளோ வேணாலும் யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறத பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ குவாலிட்டி வைஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த டாப் பிராண்ட்ஸ்லாம் வந்து குவாலிட்டியாக தான் இருக்கும், நம்ம அதில் சந்தேகப்பட வேண்டியதே கிடையாது. பட் வந்து இந்த லோக்கல் பிராண்ட்ஸ்லாம் வந்து ஒரு சில மெட்டீரியலை வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறது ரொம்பவே முக்கியம். அதாவது ஒரு டைல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா டைலில் வந்து நமக்கு கஜேரியா டைல் தான் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், இல்லை ஜான்சன் ஸ்டைல் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு நமக்கு பொதுவாக வந்து கேள்விப்பட்டிருக்கோம். இதே வந்து லோக்கல் பிராண்டில் நிறைய டைல்ஸ் இருக்குது. அந்த லோக்கல் பிராண்ட் டைல்ஸ் வாங்கினீங்க அப்படின்னா நம்ம ஒரு லேபில் கொடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது. அதாவது எவ்வளோ கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் இருக்குது, அது வந்து டபுள் லேயரா இல்லை சிங்கிள் லேயரா, வாட்டர் அப்சர்வ்ஷன் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போது நீங்கள் ஒரு ஹை பட்ஜெட்டில் வந்து வீடு கட்டுறீங்க அப்படின்னா டாப் பிராண்ட் போய்க்கலாம். இல்லை லோ பட்ஜெட்டில் கட்டுறீங்க அப்படின்னா லோக்கல் பிராண்டே யூஸ் பண்ணலாம். ஸோ லோக்கல் பிராண்ட் அப்படிங்கிறனால லோ குவாலிட்டி அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. கண்டிப்பாக அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஸ்ட்ரென்த் இருக்கிறது தான். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை வந்து ஒரு தடவை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட வாங்கி யூஸ் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் பிராண்ட் மெட்டீரியல் மட்டும்தான் யூஸ் பண்ணணுமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை அப்படிங்கிறதான் எங்களோட கருத்து. ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.